Good morning to everyone. 10th standard, 1st chapter, relations and functions. Example 1.6. Let x equal to 1, 2, 3, 4 and y equal to 2, 4, 6, 8, 10 and r equal to 1, 2, 2, 4, 3, 6, 4, 8. Show that r is a function and find its domain, codomain and range. That is x அப்படிங்கிற ஒரு செட்டும் ஒய்ங்கிற செட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு செட்டுக்கு இடையில உள்ள ரிலேஷனை கொடுத்துருக்காங்க. ஆர்டர் பேரில் 1, 2, 2, 4, 3, 6 and 4, 8 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ரிலேஷனை ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனுக்கான டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த ரிலேஷனை நம்ம ஏரோ டயக்ராமில் எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா ஈஸியாக சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நம்ம அதுக்கு என்ன செய்யணும்னா ரெண்டு செட்டையும் முதல்ல ஏரோ டயக்ராமில் எழுதிப்போம். இது செட் எக்ஸ், இது செட் ஒய் அப்படின்னு கன்சிடர் பண்ணிப்போம். எக்ஸுங்கிற செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் 1, 2, 3, 4. ஒய்ங்கிற செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் 2, 4, 6, 8 and 10. கொடுத்துருக்க ரிலேஷன் 1 is related to 2. அப்போது 1-ஐயும் 2-ஐயும் கனெக்ட் பண்ணிடும். 2, 4 அப்படிங்கும்போது இவங்க ரெண்டு பேரும் ரிலேட்டட். 3, 6 அண்ட் 4, 8 இதுதான் அவங்க கொடுத்த ரிலேஷன். இப்போது இதை நம்ம ஃபங்க்ஷன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஃபங்க்ஷனுக்குன்னு ரெண்டு பாயிண்ட்டு சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு செட்டில் உள்ள, தட் இஸ் டொமைன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபர்ஸ்ட்டு செட்டில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுக்குமே இமேஜ் இருக்கணும். அதே அந்த இமேஜ், இது செகண்ட் திங் என்னென்னா அந்த இமேஜ் யூனிக்காக இருக்கணும். யூனிக் மீன்ஸ் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு இமேஜ், தனித்தனி இமேஜ் இருக்கணும். ஓகே, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் இந்த ரிலேஷன் ஒரு ஃபங்க்ஷன் ஆகி போயிடும். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் செட்டு எக்ஸுங்கிற செட்டில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்குமே ஒவ்வொரு எலமெண்ட் தனித்தனியாக இருக்குது. ஸோ இது என்னவாக இருக்கும், ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஆல் எலமெண்ட்ஸ் இன் எக்ஸ் have only one image in y, therefore r is a function. ஓகே, இந்த ரெண்டு பாயிண்ட் இருந்தாலே போதும். எல்லா எலமெண்ட்ஸுக்கும் ஒரே ஒரு இமேஜ் இருக்கு, எல்லா எலமெண்ட்ஸுக்கும் இமேஜ் இருக்கணும், அதுவும் ஒரே ஒரு இமேஜாக இருக்கணும். அதனால இந்த ரிலேஷன் ஆரை நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, டொமைன் கேட்டிருக்காங்க. டொமைன்னா நம்ம யாரை சொல்லுவோம், ஃபஸ்ட்டு செட்டில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் டொமைன். அதுதான் யார், 1, 2, 3, 4. நெக்ஸ்ட்டு கோடொமைன். கோடொமைன்னா யார் வருவாங்க, செகண்ட் செட்டு, தட் இஸ் ஒய்ங்கிற செட்டில் உள்ள எல்லா எலமெண்ட்டும். அப்போது 2, 4, 6, 8, 10. நெக்ஸ்ட்டு யாரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரேஞ்ச். ரேஞ்ச் யாருன்னா இந்த கோடொமைனில் எந்த எலமெண்ட்டெல்லாம் ரிலேட்டடாக இருக்கோ அது ஃபுல்லாக ரேஞ்ச். அப்போ 2, 4, 6, 8 இதுதான் ரேஞ்ச். ஓகே, தேங்க்யூ.